ஹலோ காய்ஸ், திஸ் இஸ் அவர் சேனல். ஓகே, இது வரைக்கும் நம்ம உண்மை நம்பி இருந்தது ஒரு கட்டுக்கதை, ஒரு மித்துன்னு சொன்னவங்களால் நம்ப முடியுதா? ஏன் காய்ஸ், அதை பற்றி இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்கலாம். மித் வர்சஸ் ட்ரூத். இப்போ மூவிலலாம் கட்டவங்க யாராவது வந்து லேக்கு, ரிவர், ஆர் சீல வந்து விழுந்தாங்கன்னா கையை தூக்கிக்கிட்டு சவுண்ட் போட்டு ஹெல்ப்புன்னு கேட்குற மாதிரிலாம் காட்டுவாங்க. ஆக்சுவலி வந்து ரியலாக அப்படி பண்ண முடியாது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எதையாவது முழுங்கிட்டோம், நீரில் முழுங்கிட்டோம்னா நம்மளை கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம், ஐடென்டிஃபை பண்ண முடியாது சீக்கிரமாக. அப்புறம் இந்த மூவிலலாம் கட்டவங்க ஹீரோ வந்து கண்ணை எடுத்து வில்லன்களை சுடுற மாதிரிலாம் காட்டுவாங்க, கரெக்டாக புல்லட் போய் அவங்க மேலே போடும். ஆக்சுவலி ரியலாக பார்த்தீங்கன்னா வந்து ரெண்டு கையிலையும் ரெண்டு கண்ணு எடுத்துக்கிட்டு சுட முடியாது, புல்லட் வந்து கரெக்டாக டார்கெட் மேலே படாது, மிஸ் ஆகிடும், வேறு எங்கேயே போயிடும், ரெண்டு கண்ணிலையும் சுட முடியாது கரெக்டாக. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸ்கை டிரைவர்ஸ்லாம் பண்ணுவாங்கள, அவங்க வந்து பேசுகிற மாதிரியெல்லாம் இந்த படத்துலலாம் காட்டுவாங்க, ரெண்டு பேர் பக்கத்துலேருந்து பேசுகிற மாதிரியும் அப்படிலாம் காட்டுவாங்க. ஆக்சுவலியும் வந்து அப்படி பண்ண முடியாது. நம்ம மேலேருந்து கீழே வரும்போது காற்று தான் இருக்கும், காற்றை கிழிச்சிக்கிட்டு போகிற மாதிரி தான் இருக்கும், காற்று நம்மளை கிராஸ் பண்ணி தான் போகும். அந்த சவுண்டில் நம்மளுக்கு எதுவுமே கேட்காது, நம்ம காது அடைச்ச மாதிரி ஆகிடும், எதுவுமே நம்மளுக்கு கேட்காது. அப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வீட்டிலே நிறையா சொல்லியிருப்பாங்க, லஞ்ச் சாப்பிட்டுட்டு தூங்கினா வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது, என் பெரியவங்கலாம் நிறையா சொல்லியிருப்பாங்க, என் வீட்டில் கூட சொல்லியிருக்காங்க. அது ஆக்சுவலி என்ன மீனிங்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம லஞ்ச் சாப்பிட்டு தூங்கினா நம்மளுக்கு கொஞ்சம் உடம்பு ஏறும், நம்ம வெயிட் போடுவோம், அதுக்காக தான் சொன்னாங்க சாப்பிட்டுட்டு தூங்கணும் அப்படின்ட்டு. இதுக்கு பின்னாடி இவ்வளோ கதை இருக்குது. நெக்ஸ்ட்டு நம்ம என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து மைக்ரோ ஓவன், இதை பற்றி நம்ம எல்லாருக்குமே தெரியும். இதில் வந்து மைக்ரோவேவ்ஸ் வரும், இது என்ன பண்ணுமா வந்து ஃபுட்டில் இருக்க ஹெல்த்தி எலமெண்ட்ஸை வந்து காலி பண்ணிடும், அழிச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மித்து போயிட்டுருக்கு. ஆக்சுவலி என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து மைக்ரோ ஓவன் வந்து ஃபுட்டில் இருக்க ஹெல்த்தி ஆட்டம்ஸ் எதையுமே இது காலி பண்ணாது, இது வந்து அதில் நம்ம என்ன உள்ளே வைக்கிறோமோ அதை இது பேக் பண்ணி தர தான் இதோட வேலை. அதே மாதிரி நெக்ஸ்ட்டு என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஜூஸ், ஸ்காஷிடு ஜூஸ்ன்னு சொல்லுவாங்களே, இந்த மாதிரி லைக் ஆரஞ்ச், லெமன், இதெல்லாம் வந்து ஒரு நாளைக்கு நம்ம நிறையா குடிக்கணும் அப்படின்லாம் நிறையா சொல்லிட்டு இருப்பாங்க. ஆக்சுவலி நம்ம பார்த்தீங்கன்னா வந்து ஒரு நாளைக்கு 3 டம்ளர் ஜூஸ்க்கு மேலே நம்மளால் குடிக்க முடியாது, அது ஆரஞ்ச் ஜூஸாக இருக்கட்டும் லெமன் ஜூஸாக இருக்கட்டும், 3 டம்ளருக்கு மேலே நம்மளால் குடிக்கவே முடியாது, நிறையா குடிக்கணும்லாம் சொல்லுவாங்க. ஆக்சுவலி இதை 3 தான் குடிக்க முடியும், அவ்வளோதான், அதுக்கு மேலே குடிக்க முடியாது. நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா கிரேட் சைனா வால், நம்ம ஸ்பேஸ்லேருந்து பார்த்தா சைனா வால் தெரியும், எங்கேருந்து பார்த்தாலும் தெரியும்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலி நம்ம ஸ்பேஸ்லேருந்து பார்த்தா மேன்மேடு, மனுஷனால் செய்யப்பட்ட எதுவுமே தெரியாது, சும்மா ஏதோ பச்சை கலரில் க்ரீன் கலரில் அந்த மாதிரி ஏதோ தெரியுமே தவிர இந்த மாதிரி எதுவுமே தெரியாது. நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா டெஃபிபிலேட்டர்னு சொல்லுவாங்களே, இந்த மாதிரி மூவிலெலாம் கட்டுவாங்களே, ராஜராணி மூவில நஸ்ரியாவோட பிரெஸ்ட்டில் வச்சு இந்த மாதிரி உயிர் போனவங்களோட ஹார்ட் பீட்டை இன்க்ரீஸ் பண்ணுறதுன்னு காட்டுவாங்க. ஆக்சுவலி வந்து நம்மளோட ஹார்ட் வந்து ஒரு தடவை ஸ்டாப் ஆகிடுச்சுன்னா பம்ப் பண்ணுறது அவ்வளோதான், நம்ம உயிர் போனது போனது தான், இதை வச்சு எதுவும் பண்ண முடியாது. இந்த மூவியில் காட்டுற மாதிரிலாம் திருப்பி அவங்களுக்கு ஹார்ட் பீட் வர வைக்கிறது முடியாது. அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த மூவிலலாம் காட்டுவங்க போலீஸ் வந்து ட்ரேஸ் பண்ணுவாங்க, அவங்க எங்கே இருக்காங்க, லொக்கேஷனை ட்ரேஸ் பண்ணி அவங்கள போய் கண்டுபிடிப்பாங்க. ஆக்சுவலி வந்து அதை வந்து 1 மினிட்லேயே பண்ணிவிடுவாங்க, 1 மினிட் 2 மினிட்ல. ஆக்சுவலி அப்படி பண்ண முடியாது, அதுக்கு வந்து டைம் நிறைய எடுத்துக்கும், ஒரு 1 ஹவர் 2 ஹவர் 3 ஹவர்ஸ் கூட எடுத்துக்கும், செகண்டு மினிட்ஸ் எல்லாம் உடனே பண்ண முடியாது இந்த மாதிரி. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து யாராவது மண்டையில் அடித்தா வந்து அம்னீஷியா வரும், எப்படின்னா மறந்து போகிற நோய், மறதின்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி வரும், திருப்பி அடித்தா அவங்களுக்கு திருப்பி சரியாயிடும், திருப்பி பல மணி நேரம் இங்கே வந்துருவாங்க அப்படின்னு சொல்லுவாங்களே. ஆக்சுவலி அப்படி நம்ம தலையில் அடித்தோன்னா அது வந்து நம்மளுடைய பிரெயின், மூளையை வந்து பாதிக்குமே தவிர இந்த மாதிரி எதுவுமே நடக்காது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து படத்துலலாம் காட்டியிருப்பாங்க, ஹீரோ அப்படியே கண் எடுத்து டைரெக்டாக இந்த மாதிரி பூட்டு இருக்கும், பூட்டை கரெக்டாக சுடுவார், ஒரே புல்லட்டில் பூட்டை வந்து உடஞ்சிரும். ஆக்சுவலி அப்படி பண்ணவே முடியாது, ஏகாய்ஸ் அது வந்து இரும்பை வந்து ஒரு புல்லட்டால் வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து உடைக்க முடியாது, உடைக்கவும் முடியாது, உடைக்க முடியாது, அது வந்து அவ்வளோ ஸ்ட்ராங், ஒரு புல்லட்லாம் அதை ஒன்றுமே பண்ணாது. ஸோ இவ்வளோ தான், தெரிஞ்சுக்கோங்க. தேங்க்ஸ் காய்ஸ், இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், இந்த வீடியோ பற்றி கீழே ஏதாவது கமெண்ட் பண்ணுங்கள், இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, சி யூ ஷார்ட்லி காய்ஸ்.